வணக்கம் ஏருளே நான் பார்க்கக்கூடிய செக்மெண்ட் என்னென்னா கர்நாட்டிகின்னா என்ன வெஸ்டர்ன்னா என்ன இன்றைக்கி நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா கர்நாட்டிகின்னா என்னென்னு ஒரு குழப்பமா இருக்கும் வெஸ்டர்ன்னா என்னான்னு ஒரு குழப்பமா இருக்கும் இன்றைக்கி நம்ம ஓவலாக நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் கவனிங்க கர்நாட்டிக்குனால் கர்நாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ப சரி க சதப சரி ச எனது தலைவன் ஏசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து இப்படி வரும் இது பார்த்திங்கன்னா சரி க த ச த ரீ சா இது கர்நாடிக் நோட்ஸ் எழுபத்தி ரெண்டு மேலே கர்த்த ராகம் இருக்குது கர்நாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல்னு சொல்லுவாங்க கிளாசிக்கல்ன்றதும் கர்நாடிகின்றதும் ஒன்று தான் நேம் தான் அது வேறு தமிழில் நம்ம கிளாசிக்கல்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் கர்நாட்டிகுன்னு நம்ம சொல்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ராகங்கள் ஒவ்வொரு நோட்ஸ் பாருங்கள் இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னில் சரி க மீ ச ச நீ த ம ஆரோகணம் அவரோகணம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது இப்போ எப்படி இருக்குன்னா போகிறது எட்டு வரது எட்டு அது சொல்லுவாங்க ராகங்கள் பதினாறுன்னு சொல்லுவாங்க எயிட்டு அசண்டிங் ஆர்டர் மறுபடியும் மறுபடியும் எயிட்டு வந்து டிசண்டிங் ஆர்டர் இப்படி வரும் இது வந்து வெஸ்டர்ன் வெஸ்டர்னில் பார்த்திங்கன்னா இந்த நாலு நோட்ஸ் தான் வரும் நாலு இன்ட்டு நாலு எட்டு வரும் ப்ளஸ் பதினாறு இப்படி தான் வரும் ஆனால் கிளாசிக்கலில் கர்நாட்டிக்கில் அப்படி இல்லை பார்த்திங்கன்னா ஸ்கேல் சேஞ்ச் ஆகும் சொன்ன மாதிரி ஆறில் வாசிக்கணும் இல்லை அஞ்சில் வாசிக்கிற மாதிரி வரும் சிலது சிலது பார்த்திங்கன்னா ஏழில் வாசிக்கிற மாதிரி வரும் ராகங்கள் சேரும்போதுக்கு அந்த ரூட்டு மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சி மேட்சா சி எஃப்ஆர் ஜி ஏ பி சி டி இஎஃப்இ வருது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஆரோக்கணம் வரும் இந்த அசனிங் ஆடலில் பார்த்திங்கன்னா ஆரோக்கணம் அவரோகணம் பார்த்தீங்கன்னா எட்டு லெசன் வரும் அந்த ரூட்டில் இதே கர்நாடிக் லெசன் சேரும்போதுனால் ஆகும்னா ஒரு லெசன் உதாரணத்துக்கு சிவரஞ்சி ராகம் நான் சேருதுன்னா அது மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்து சேரும் உயிரோடு உயிரா நீர் இப்போ இந்த மாதிரி பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ராகம் மேலே கீழே போயிட்டு என்ன பண்ணும் அப்படியே சேஞ்ச் ஆகி வரும் அது பா கவனிக்கணும் வெஸ்டர்ன் கார்ட்ஸை போயிட்டு கர்நாட்டிக்கில் வாசிக்க முடியாது கர்நாட்டிக் பாட்டை வந்து வெஸ்டர்னில் வாசிக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணுறாங்க கர்நாட்டிக் சாங்கை வந்து வெஸ்டர்னில் அவங்க கர்நாட்டிக்கில் பாடுவாங்க சொன்ன மாதிரி ஆறு கட்டையில் தான் வாசிக்கணும் பிஜிஎம் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ரூட் பொசிஷனில் மேஜர் சாங்காக இருந்தால் எட்டு கட்டையிலையும் வாசிப்பாங்க அது என்ன ஆகும் ஸ்கேல் மிஸ் ஆகும் அவங்க பாடுறவங்க பாட்டு வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாங் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஆதி பிதா குமாரன் ஆதி பி அனவரதமும் சோத்ரம் திரியே கற்கு அனவரதமும் சோத்ரம் இது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி அந்த பாட்டை பாடுறவங்க மைனரில் இல்லை வந்து அந்த ஸ்கேல் வந்து வேறு ஒரு இதில் வாசிட்டுனுங்கிறாங்க கர்நாட்டிக்கில் இப்போ பாடணுன்னா இவங்க வெஸ்டர்னில் வாசினுங்கிறாங்க கர்நாடிக்னா கர்நாட்டிக்கில் தான் வாசிக்கணும் வெஸ்டர்னா வெஸ்டர்னில் தான் வாசிக்கணும் இதில் நம்ம மிஸ் ஆகக்கூடாது நல்லா கவனித்து கர்நாடிக்னா என்ன வெஸ்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் வாசிக்கும் போது நல்லா கவனித்து வாசித்தா அது வந்து கேட்குறவங்களுக்கு நல்லா பிரயோஜனமாக இருக்கும் இந்த கர்நாட்டிக்கில் ப்ளஸ் வந்து வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது நான் சொன்ன மாதிரி அதனால் நல்லா கவனித்து வெஸ்டர்ன் எப்படி பாடணும் வெஸ்டர்ன்ஸ் கார்ட்ஸ் எப்படி இருக்குது ரூட் பொசிஷன் கவனிங்க அது கர்நாட்டிக் வந்து எப்படி இருக்குதுன்னு கவனித்து நீங்கள் பாடுங்க கர்நாடிக் சாங் சொன்ன மாதிரி நிறைய சாங் இருக்குது அந்த கர்நாடிக் சாங்லாம் எந்தெந்த ஸ்கேலில் போகுது எந்தெந்த இதில் அப் ஆகுது அது மேஜராக மைனரா அது வந்து எப்படி எந்த ராகத்தில் இருக்குது சொன்ன மாதிரி எழுபத்தி ரெண்டு ராகம் இருக்குது மேலே மேலகத்த ராகங்கள் அந்த ராகத்தில் எந்த ராகத்தில் இருக்குது சிவரஞ்சனியா மோகனமா இல்லை கீரவாணியா இந்தோலமா இப்போ இந்தோலம் பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்று முதல் நான் உன்னை ஆசுவதிப்பேன் அப்புறம் பூரண அழகுள்ளவர் இந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்தோலம் டச் ஆகும் அதனால் இது கவனித்து நீங்கள் பாடினீங்கன்னு வச்சிங்களேன் வெஸ்டர்ன் மிக்ஸு ஆகாது மிக்ஸு வெஸ்டர்ன் வேறு கர்நாடிக் வேறு அதனால் குழப்பிக்காதீங்க வெஸ்டர்னை போய்ட்டு கர்நாட்டிக்கில் வாசிக்க முடியாது அதனால் கவனிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாடும்பொழுது இந்த கர்நாடிக் சாங்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த இன்று முதல் நான் உன்னை ஆசி பூர்ண அழகுள்ளவர் உமக்கு நிகரானவர் யார் அப்புறம் நிறைய பாட்டு இருக்குது இந்த பாட்டெலாம் பார்த்திங்கன்னா கர்நாட்டிக்கில் வரும் ஆனால் வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி எட்டு ஆரோகணம் வரது அவரோகணம் பார்த்திங்கன்னா எட்டு இருக்கும் பதினாறு ராகம் வருது இந்த வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கர்நாட்டிக்கு லெசன் டச் ஆகாது அந்த ஆரோகணம் அவரோகணம் பார்த்தீங்கன்னா அந்த ராகம் டச் ஆகாத வரும் மேஜர் மைனரில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாடுற நிறைய பாட்டெலாம் வரும் உதாரணத்துக்கு ஒரு பாட்டு நான் பாடுறேன் சோந்து போகாத நண்பனே பார்த்தீங்கன்னா சோந்து போகாது என் நண்பனே மனம் உடைந்து போகாதே என் பிரியனே கடும் புயல் வாரினும் காற்று வீசினும் நீ அசையாதே மனமே கடும் புயல்வாரினும் காற்று வீசினும் நீ அசையாதி மனமே ஏசு உன்னை தேற்றிடுவா ஏசு உன்னை காத்திடுவா ஏசு உன்னை உயர்த்துவா நண்பனே இது பார்த்தீங்கன்னா எஃப் மைனர் அது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அந்த எஃப் மைனரில் தான் ரூட் பொசிஷனில் வாசிக்கணும் எஃப் ஜி ஜி ஷார் பி ஃபிளாட்டு மகி சி சி ஷார் டி ஷார்ப் இல்லை இந்த ரூட்டில் தான் பிஜிஎம் வாசிக்கணும் போயிட்டு அதை போய் கர்நாட்டிக்கில் வாசிக்க முடியாது அதனால் கவனித்து எஃப் மைனர்னால் அந்த எஃப் மைனர் ரூட் பொசிஷனில் தான் வாசிக்கணும் ஜி மைனர்னால் ஜி மைனரில் இதுதான் வெஸ்டர்ன் கர்நாட்டிக் அப்படி இல்லை நான் சொன்ன மாதிரி சரி க பரி ச எனது தலைவன் சாங் பார்த்தீங்கன்னா இந்த ராகம் சொன்ன மாதிரி அந்த அந்த ரூட்டில் தான் இருக்கும் அதனால் கவனித்து வெஸ்டர்னும் கர்நாட்டிக்கும் மிக்ஸ் பண்ணாமல் வெஸ்டர்ன் சாங்கை பாடும்போது வெஸ்டர்ன் அந்த ரூட்டில் வாசிங்க கர்நாடிக் பாட்டு பாடும்போது அந்த கர்நாட்டிக் லெசனில் வாசிங்க அது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் கேட்குறவங்களுக்கும் நல்ல இனிமையாக இருக்கும் நன்றி வணக்கம்